தீபாவளி பண்டிகையொட்டி மக்களின் தேவைக்கேற்ப பேருந்து வசதி செய்து தரப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று விழிப்புணர்வு பொதுமக்களிடம் அதிகமாக உள்ளது என்றும், அதனால் 2 சக்கர வாகன மற்றும் 4 சக்கர தனியார் வாகன போக்குவரத்து அதிக அளவில் உள்ளது என்றும் கூறினார். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாததால் தற்போது அரசு சார்பில் பேருந்துகள் 70% இயக்கப்பட்டு வருகிறது என்று கூறிய அவர், அதிலும் குறிப்பாக காலை மாலை வேளைகளில் அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்றார். பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ள வழித்தடங்களில் மக்கள் நலன் கருதி கூடுதலாக பேருந்துகளை இயக்க போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையொட்டி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நீண்டதூர பேருந்துகளுக்கு முன்பதிவு துவக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது என்றும் அவர் கூறினார். தீபாவளி பண்டிகைக்கு மக்களின் தேவைக்கேற்ப பேருந்து வசதி செய்து தரப்படும் என்று கூறிய அவர், கொரோனா தொற்று குறைந்தவுடன் இயல்பு வாழ்க்கை திரும்பிவிடும் என்றார். அப்போது முழுமையாக பழையபடி பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.